بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே அளவில்லா கருணையும் நிகரில்லா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளால் ஒரு சிறப்பான மஜ்லிஸிலே அல்லாஹை பற்றியும் ஆகரத்தை பற்றியும் அவனுடைய தீனை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் இந்த பெரிய பாக்கியத்தை வழங்கியதை போன்று எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக என்ற துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால், இந்த உலகத்தை பாவங்கள் நிறைந்த உலகமாக ஆக்கி அதிலே இந்த மனிதர்களை பாவங்களின்பால் ஈர்க்கக்கூடிய ஈர்க்கப்படக்கூடிய குணமுள்ளவர்களாக மிசாஜ் உள்ளவர்களாக ஆக்கி அந்த மனிதர்களை பாவங்களை செய்யக்கூடியவர்களாகவும் ஆக்கி ஆனால் இறுதியில் அல்லாஹ்வை போய் சந்திக்கும் பொழுது பாவங்கள் எல்லாம் அற்றவர்களாக பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டவர்களாக பாவங்கள் எல்லாம் இல்லாதவர்களாக பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ்வை போய் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றார். இந்த உலகம் பாவங்கள் சூழ்ந்த உலகம், மனித இயல்பு பாவங்களால் ஈர்க்கப்படக்கூடிய இயல்பு, மனிதனுடைய இயற்கை தன்மை மிசாஜ் பாவங்கள் செய்யக்கூடிய மனிதன். ஆனால் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது மட்டும் இந்த பாவங்கள் எல்லாம் இல்லாதவர்களாக பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டவர்களாக பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். இது எப்படி நடக்கும்? இது அருமைக்குரியவர்களே, இந்த உலகத்தை பாவங்கள் நிறைந்த உலகமாக ஆக்கிய அல்லாஹ் இந்த மனிதனுடைய மிசாஜை மனிதனுடைய குணத்தை பாவத்தின்பால் ஈர்க்கக்கூடியதாக ஆக்கக்கூடிய ஆக்கிய அல்லாஹ் மனிதன் பாவம் என்றால் ஈஸியாக போய் எப்படி இரும்பை பார்த்தால் காந்தம் கவர்ந்து கொள்ளுமோ அல்லது காந்தத்தை பார்த்தால் இரும்பு கவர்ந்து கொள்ளுமோ அதுபோன்று பாவங்களையும் மனிதனையும் அல்லாஹ் காந்தத்தையும் இரும்பையும் போன்று ஒன்றுக்கொன்று ஈர்க்கக்கூடியதாக இணைக்கக்கூடியதாக இழுக்கக்கூடியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிய அல்லாஹ் அந்த பாவங்களை அழிப்பதற்கும் அந்த பாவங்களை எரிப்பதற்கும் கழிப்பதற்கும் பஸ்மமாக்குவதற்கும் அல்லாஹ் ஒரு வழியை கொடுத்திருக்கின்றான். அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகம் பாவங்கள் நிறைந்த உலகம் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், ஒப்புக்கொள்ளக்கூடிய நாம், மனிதர்களுடைய இயற்கை குணம் பாவங்களால் ஈர்க்கப்படக்கூடியவர்கள், பாவங்களால் கவரப்படக்கூடியவர்கள், அந்த மிசாஜ் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று நம்பக்கூடிய நாம், ஒத்துக்கொள்ளக்கூடிய நாம், அந்த பாவங்களால் ஈர்க்கப்படும் மனிதர்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றார்கள், பாவத்தில் அகப்பட்டுக் கொள்கிறார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம், அந்த பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக்குவதற்காக அல்லாஹ் கொடுத்த வழியை மட்டும் நாம் பயன்படுத்தாமல் விட்டு விடுகின்றோம். எவ்வளவு பெரிய கை செய்தோம்? எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கலாம். இந்த உலகத்தை பாவங்கள் நிறைந்ததாக அல்லாஹ்னா, மனிதனுடைய மிசாஜ் இயற்கை குணத்தை பாவங்களை ஈர்க்கக்கூடியதாக அல்லாஹ்னா, மனிதனுடைய குணம் பாவங்களின்பால் விழக்கூடியதாக அல்லாஹ்னா, அதே அல்லாஹ் தான் பாவங்களை அழிப்பதற்கும் சுத்தமாக்குவதற்கும் ஒரு வழியை கொடுத்தான். அந்த வழியை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் மிகப்பெரிய நற்றவாளியாக ஆகிவிடுகின்றோம். அது என்ன வழி? பாவங்களிலிருந்து மனிதர்கள் பாதுகாக்கப்படுவதற்காக மன்னிக்கப்படுவதற்காக ஏராளமான வழிகளை கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதில் முக்கியமான ஒரு வழிதான் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய புனித ரமலான் என்ற வழி.
தாய்மார்களே பெரியவர்களே, ரமலான் வருடா வருடம் நம்மிடத்தில் வருகின்றது, வருடா வருடம் நம்மை விட்டு பிரிகின்றது. ஆனால் நாம் நம்மிடத்தில் வரக்கூடிய அந்த ரமலானை எந்த அளவு கண்ணியப்படுத்தினோம், அந்த ரமலான் அல்லாஹ்வுடைய ஒரு ஏஜென்டாக, அல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதியாக நம்மிடத்தில் வரக்கூடிய ரமலான் அல்லாஹ்விடத்தில் போய் நம்மை பற்றி சாட்சி சொல்லும் பொழுது எந்த மாதிரியான சாட்சி சொல்லும் என்பதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். புனிதமிக்க ரமலான் இருக்கின்றது தாய்மார்களே, இது அல்லாஹ்வுடைய ஏஜென்டாக நம்மிடத்தில் வருகின்றது, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக. நாம் அந்த ரமலானை, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக வரக்கூடிய ரமலானை நாம் எந்த அளவுக்கு ரமலானை வரவேற்கின்றோம்? பேசுற தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியாக கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதுனால உங்களுக்கும் டிஸ்டர்பு, ஆர்வத்தோட பயான் கேட்கணும் வந்திருக்கிற மற்ற மக்களுக்கும் டிஸ்டர்பு, இங்கிருந்து பேசக்கூடிய எனக்கும் டிஸ்டர்பு. அதனால யாரும் தயவுசெய்து பேசாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக வந்து கேளுங்க. சார்லாம் கேட்குற விஷயத்தின்படியும் பேசுகிற விஷயத்தின்படியும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துடணும். அதுக்காண்டி துவா செஞ்சுட்டே சில பயனை கேளுங்க. அப்ப ரமலானை நாம் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம், எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வரவேற்றோம், எந்த அளவுக்கு அந்த ரமலானை கண்ணியப்படுத்தினோம், எந்த அளவுக்கு அதை நாம் மேன்மைப்படுத்தினோம், மகத்துவப்படுத்தினோம் என்பதை ரமலான் அல்லாஹ்விடத்தில் போய் நம்மை பற்றி பதில் சொல்லும், சாட்சி சொல்லும். அப்படி சாட்சி சொல்லக்கூடிய ரமலானை நாம் கண்ணியப்படுத்துபவர்களாக கௌரவப்படுத்துபவர்களாக ஆக்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்னால் உள்ள கேள்வி. தாய்மார்களே, குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரமலானிலே அதிகமதிகமாக அமல்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, அதிகமதிகமாக இபாதத்தில் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே சஹாபாக்களுக்கு ரமலானை பற்றி ஆர்வம் ஊட்டுவார்கள். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கத் ஹான இலைக்கும் ஷஹர், உங்களிடத்தில் ஒரு மாதம் வந்துவிட்டது. ஹாதா ஷஹர் முபாரக், அது ஒரு பரக்கத்தான மாதம். ஃபீ யுஃப்தஹு அப்வாபுல் ஜன்னா, அந்த மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. உல்லிகத் அப்வாபுல் நார், நரகத்தின் வாசல்கள் பூட்டுப்படப்படுகின்றன. இந்த மாதத்திலே சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டு சொர்க்கத்திலே பூங்காற்றுகள் வீசுகின்றன. இந்த நேரத்திலே நோன்பாளி கேட்கக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்வான். எந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இந்த ஒரு நோன்பாளி நோன்பு துறக்கும் நேரத்திலே கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்கின்றான். ஒலி சாய்மி ஃபரஹத்தான், நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஃபரஹத்துன் இந்த ஃபிதர், ஒரு சந்தோஷம் நோன்பு திறக்கும் பொழுது ஏற்படும் சந்தோஷம். இந்த லிகா ரப்பிஹி, இன்னொரு சந்தோஷம் அவன் தன்னுடைய ரப்பை சந்தித்து இந்த நோன்புக்கான கூலியை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மகத்துவத்தை பற்றி சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டுவார்கள். தாய்மார்களே, சாதாரண ஒரு வியாபாரி தன்னுடைய வியாபாரத்துக்கான சீசன் வந்துவிட்டால் கரெக்டாக சீசன் வரைக்கும் காத்திருக்கிறது இல்லை. 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சாதான் சீசனில் ஒழுங்காக வியாபாரம் பண்ண முடியும். ஒரு தேர்தல் வருது, இத்து போன தேர்தல், இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த அரசியல்வாதிகள்லாம் தயாராகிடுறாங்க. முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவங்க எல்லாரும் தேர்தல் வந்து தயாராகிடுறாங்க. அருமைக்குரியவர்களே, ரமலான் என்பது எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு இபாதத், பாக்கியமான மாதம். இதற்காக நாம் முன்னெச்சரிக்கையாக, முஸ்திபாக, முன்னேற்பாடாக என்ன செய்தோம் என்பதுதான் நமக்கு முன்னால் இங்கே கேள்வி. என்ன ஏற்பாடு செய்தோம்? மிஞ்சி மிஞ்சி போனால் தாய்மார்கள் ஏற்பாடு செய்வாங்க. என்ன ஏற்பாடு செய்வாங்க? ரமலான் வருது, ஊர்கா போடணும். ரமலான் வருது, மாசி வாங்கி வைக்கணும். ரமலான் வருது, அப்பளம் வாங்கணும். இப்படி சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள், அது சாப்பாட்டை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள், அதிகமாக உள்ளே தள்ளக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள்லாம் தாய்மார்கள் தயார் பண்ணுவாங்க ரமலான் வந்துச்சுன்னா. இது வல்ல சகோதரில் தாய்மார்களே, ரமலானுக்காக ரமலானை எதிர்பார்த்து நாம் திட்டமிட வேண்டும். ரமலானுக்காக பிளான் பண்ணணும். ஒரு கல்யாண வீடு வந்தால் அதுக்காண்டி எவ்வளோ திட்டமிடுறோம், யாரை கூப்பிடணும், யாரை 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிடணும், யாரை 1 நாளைக்கு முன்னாடி கூப்பிடணும், யார் யாரெல்லாம் கல்யாண தண்ணிக்கு மண்டபத்துக்கு கூப்பிடணும், யார் யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் நாஸ்டா கொடுக்கணும், யார் யாரெல்லாம் மத்தியான சாப்பாடு போடணும், யாரெல்லாம் வீட்டில் தங்குவாங்க, யாரெல்லாம் தங்க மாட்டாங்க, தங்குறவங்களுக்கு என்ன ஏற்பாடு செய்யணும், எவ்வளோ ஏற்பாடு செய்கிறோம் தாய்மார்களே, எவ்வளோ அதுக்காண்டி மெனக்கெடுகின்றோம், எவ்வளோ முஸ்தீபு செய்கிறோம். சாதாரண 1 நாள் கூத்துக்கு,
ஆனால் இந்த ரமலான் என்பது நம்மை பற்றி அல்லாஹ்விடத்தில் சாட்சி செய்யக்கூடிய ஒரு அமல். ரமலான் என்பது அல்லாஹ்விடத்தில் நம்மை பற்றி சாட்சி சொல்லக்கூடிய ஒரு அமல். ரமலான் என்பது அல்லாஹ்வுடைய வாயால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாயால் மிக சிறப்பாக கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இது. அந்த மாதிரி ரமலானுடைய மாதத்தை தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் கௌரவப்படுத்தவில்லை, கண்ணியப்படுத்தவில்லை என்றால் வேறு யார் வந்து கண்ணியப்படுத்துவார்கள்? இங்கே நமக்கு முன்னால் உள்ள கேள்வி, ரமலான் மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்துவது? தாய்மார்களை சுருக்கமாக சொல்கிறாந்தா, ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துறதுக்கு ஒரே வழி, ரமலான் மாதத்தை கௌரவப்படுத்துறதுக்கு ஒரே வழி, ரமலான் மாதத்தை சிறப்புக்குரியதாக ஆக்குவதற்கு ஒரே வழி, சிம்பிள் வழி என்ன அப்படின்னா, நாளைக்கே வீட்டில் போய் நீங்கள் உட்காந்து ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து ரமலானுக்கான ஷெடியூல் போடுங்க, டைம் டேபிள், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன அமலை செய்யணும் டைம் டேபிள் போடுங்க. போட்டு முடிச்சு அது என்னெல்லாம் சரி பண்ண முடியும், கொஞ்சம் கூட்டி குறைக்க முடியும், மாற்ற முடியும், நீக்க முடியும், அதை ரிப்பேர் பண்ணுங்க, சரி பாருங்க. அந்த டைம் டேபிளை பார்த்துட்டு டைம் டேபிளை வச்சுட்டு ரெண்டு ரக்கா தொழுது அல்லாட்ட கேளுங்க, யாருலாம் ரமலானில் இந்த நேரம் பாழாகக்கூடாது, இந்த நேரங்கள் வீணாகக்கூடாது, உன்னுடைய உன்னுடைய நெருக்கத்தையும் உன்னுடைய உவர்ப்பையும் உன்னுடைய முகப்பத்தையும் உன்னுடைய அன்பையும் நான் பெற வேண்டும் அல்லா, அதற்காக இந்த ஷெட்யூல் போட்டிருக்கிறப்ப இந்த டைம் டேபிள் படி நான் அமல் செய்து தோஃபிக்குடிய அல்லா அப்படின்னு ரெண்டு ரகா தொழுது கேட்டுருங்க. முடிஞ்சு போச்சு, அல்ஹம்துலில்லா, ரமலானை அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பாக்கியத்தை அல்லா கொடுப்பா. அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அல்ஹம்துலில்லா ரமலானை கண்ணியப்படுத்திய கௌரவப்படுத்திய சிறப்பை பெறுவீர்கள். அருமைக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே ரமலானை கண்ணியப்படுத்துவோமேனால் ரமலான் மறுமையிலே வந்து நின்று எந்த விதமான ஆதரவும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாத யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரியின் யௌமைதின் ஷானு யுக்னீஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த நாளில், அந்த கியாமத் நாளில், யௌம யஃபிருல் மர்உ மின் அகீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான், வ ஸாஹிபத்தி வ பனீஹி, தன்னுடைய தோழனை, நண்பனை, உற்ற நண்பனை பார்த்து விரண்டோடுவான், தன்னுடைய மனைவியை பார்த்து விரண்டோடுவான், தன்னை பெற்றெடுத்த தாயை பார்த்து விரண்டோடுவான், தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து விரண்டோடுவான். எதற்காக? எங்க பார்த்தா நம்மள்ட ஒரு அமல் கேட்டுருவாங்களோ, ஒரு நன்மை சொர்க்கத்துக்கு போறது நன்மை குறையது தான் கேட்டுருவாங்களோ. அப்ப அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் யானப்சி யானப்சி, யாராவது வந்து தனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? ஒவ்வொரு மனிதனும் உதவிக்காக இயங்கக்கூடிய நாள், யாராவது சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்று இயங்கக்கூடிய நிலை. உதாரணமா 35 மார்க் எடுத்தா பாசு, 35 மார்க் எடுத்தா அடுத்த பாஸ் ஆகி அடுத்த பொசிஷனுக்கு போயிடலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு மாணவன் 34.5 மார்க் எடுத்தா அந்த நேரத்தில் எப்படி தள்ளாடுவான்? ஒரு அரை மார்க் யாராவது தரமாட்டாங்களா? யாரும் கொடுக்க முடியாது, அதே விஷயம். அதே மாதிரிதான் மறுமையில் அங்கே சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அமல் தேவை. ஆனால் உன்னுடைய அமலையும் உன்னுடைய பாவத்தையும் எடை போட்டு பாட்டத்தில் உன்னுடைய அமலை விட உன்னுடைய ஒரு பாவம் கூடிவிட்டது, நீ நரகத்துக்கு போன் சொல்லிட்டான்டா. அந்த நேரத்தில் ஒரு அமல் யாராவது தரமாட்டாங்களா? ஒரு சுபஹானல்லாஹ் யாராவது நமக்கு நன்மை தந்துட மாட்டாங்களா? ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நன்மை யாராவது தந்துட மாட்டாங்களா என்று மனிதன் அங்காளாய்க்கக்கூடிய நேரத்திலே, யாராவது உதவி செய்ய வந்துட மாட்டாங்களா என்று தேடி அலையக்கூடிய நேரத்திலே, தாய் பிள்ளைகிட்ட போய் கேட்பான், பிள்ளை விரண்டுடுவான் தாயை விட்டு, பிள்ளை தாயிட்ட போய் கேட்பான், இந்த உலகத்தில் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா தாய் தூக்கத்தை இழந்துடுறா, பிள்ளைக்கு ஒரு சின்ன கஷ்டம் தான் தாய் தூக்கத்தை இழந்துடுறா, தன்னுடைய தூக்கத்தை தூக்கி போடுறா, இந்த பிள்ளையை கவனிக்கணும், தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைடா, கணவன் தூக்கத்தை இழந்துடுறான், இரவு பகலா உட்காந்து மனைவிக்கு பணிவிட செய்யறான், கணவனுக்கு உடம்பு சரியில்லைடா, மனைவி உட்காந்து பணிவிட செய்யறான் இரவு பகலா உட்காந்து. இப்படிப்பட்ட அன்பையும் பாசத்தையும் பெற்ற இந்த கணவனும் மனைவியும் தாயும் பிள்ளையும் மறுமையிலே, தாயை பார்த்தால் பிள்ளை விரண்டு ஓடுவான், பிள்ளையை பார்த்தால் தாய் விரண்டு ஓடுவான், மனைவியை பார்த்து கணவன் விரண்டு ஓடுவான், கணவனை பார்த்து மனைவி விரண்டு ஓடுவாள். அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த நாளிலே மனிதன் ஒரு நன்மைக்கு அங்காளாய்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு சுபஹானல்லாஹ் கிடைச்சிடாதா? மனிதன் ஏங்குவான், நான் எவ்வளோ நேரம் செல்போன்ல பாழாக்கானே நன்மையை, நான் நிறுத்த போறா, செல்போன்ல என் விரலை வச்சு தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டே இருந்தனே, அந்த விரலை ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொல்லியிருப்பேனா? சொல்லியிருக்க மாட்டேனா? இப்ப என்ன சொர்க்கத்துக்கு போறது ஒரு சுபஹானல்லாஹ் தேவைப்படுது, இப்ப என்ன சொர்க்கத்துக்கு போறது ஒரு அல்ஹம்துலில்லாஹ் தேவைப்படுது, இப்ப நரகத்தில் நான் காப்பாற்றுறதுக்கு ஒரு அல்லாஹ் அக்பர் தேவைப்படுது. ஆனா எவ்வளவு நேரங்களில் டிவிகளில் பாழாக்குறனே, எவ்வளவு நேரங்களில் என்னுடைய சீரியல்களில் பாழாக்குறனே, எவ்வளவு நேரங்களில் டிவி சேனல்களை உட்காந்து பாழாக்குறனே, எவ்வளவு நேரங்களில் உட்காந்து நான் சினிமாக்கள்லையும் செல்போன்ல பாழாக்குறனே, அந்த நேரத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்ன இப்ப நான் தப்பிச்சிடலாமே என்று அலறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே,
இந்த உலகத்திலே யார் ரமலானை கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களே இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே ரமலான் வந்து கண்ணியப்படுத்தும். ரமலான் வந்து கண்ணியப்படுத்தும். அல்லாஹ்விடத்திலிருந்து மன்றாடும் ரமலான், அல்லாஹ்விடத்திலிருந்து முறையிடும், ரப்பே இந்த அடியான் என்னை கண்ணியப்படுத்தினான், என்னை மதிச்சான், என்ன கௌரவப்படுத்தினான், யா அல்லாஹ் இந்த அடியானை நீ கண்ணியப்படுத்தவில்லை என்றால், அல்லது இவனை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே என்னுடைய சிபாரிசனை ஏற்கவில்லை என்றால், யா அல்லாஹ் ரமலான் என்ற என்னை ஒரு சாட்சியாக நீ அனுப்பியதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடுறப்பே. ஆகவே நீ என்னோட ரெக்கமெண்ட் ஏத்துக்க, என்னுடைய சிபாரிசை ஏத்துக்க, ரமலான் வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடும். எப்பொழுது நாம் ரமலானை கண்ணியப்படுத்தினால், கண்ணிய ரமலானை நாம் மதித்தால், ரமலானுடைய இஸ்ஸத்தை உள்ளத்தில் தாங்கினால், அருமைக்குரிய சகோதரிகளே தாய்மார்களே, ரமலானை எப்படி கண்ணியப்படுத்துறது நான் சொன்ன பாருங்க, அந்த சின்ன வழிதான். நாளைக்கே ஒரு பேப்பர் எடுங்க, காலையில் தஹஜ்ஜுத்துக்கு எத்தனை மணிக்கு முழிக்கணும் அதுலேருந்து ஆரம்பிங்க. 3 மணிக்கு தஹஜ்ஜுத்துக்கு முழிக்கணும், 1 மணி நேரம் தஹஜ்ஜுத் தொழணும், இல்லை 3/4 மணி நேரம், இல்லை 1/2 மணி நேரம், அது உங்கள் விருப்பம், எவ்வளோ நாள் போட்டுங்க. தஹஜ்ஜுத் தொழணும், இத்தனை ரக்கா தஹஜ்ஜுத் தொழணும். யார் யாருக்கு பெரிய பெரிய சூறாக்கள் தெரியுமோ அவங்கள பெரிய சூறாக்கள் ஓதி மனப்பாடம் பண்ணி தஹஜ்ஜுத் தொழுவுங்க. சின்ன சூறாக்கள் தெரிஞ்சவங்க சின்ன சின்ன சூறாக்கள் ஓதி தொழுவுங்க. ஆக மொத்தத்தில் தஹஜ்ஜுதுக்கும் நேரம் ஒதுக்குங்க. இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு பாத்ரூம் போகணும், ப்ரஷ் பண்ணணும், சுய தேவையெல்லாம் முடியணும், இத்தனை மணிக்கு ஒதுக்கி செஞ்சுட்டு இத்தனை மணி தஹஜ்ஜுத் தொழணும். தஹஜ்ஜுத் தொழுத பிறகுதான் சகோதரிலே தாய்மார்களே நீங்கள் அடுப்பங்கரைக்கு போகணும். தயவு செய்து ஒரு உண்மையை புரிஞ்சுங்க, என்னன்னு சொன்னா, சஹர் என்பது, சஹர் நேரம் என்பது சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல. நீங்கள் தாய்மார் நீங்களும் புரிஞ்சுக்கணும், உங்கள் வீட்டில் உள்ள கணவன்மார்களுக்கு பிள்ளைகளுக்கு புரிய வைக்கணும். இந்த கேட்குற விஷயங்களே தாய்மார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களை விட பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடிய மிசாஜ் அதிகமாக கொடுத்துருக்கான். தனக்கு தெரிஞ்சதை உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லணும், இந்த மிசாஜ் பெண்களுக்கு அதிகம். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ரகசிய ஊர் பூரா தெரியணும்னு சொன்னால் பள்ளிவாசல் மயக்கப்பட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு பொம்பளைகிட்ட சொல்லி அம்மா இது ரகசியம் யார்ட்டையும் சொல்லாதேன்டா போதும், அது ஊர் பூரா பரவிடும். ஏன்னா பெண்களுடைய இயல்பு அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான். அப்போ அதனால தாய்மார்களே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சு உங்களுடைய கணவன்மார்கள்ட்டையும் சொல்லணும், உங்கள் வீட்டில் உள்ள 10 குழந்தைகள்ட்டையும் சொல்லணும். முதல் விஷயம்னா, சஹர் என்பது சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல. அதே போன்று இஃப்தார் என்பதும் சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல. எப்போ சஹரும் இஃப்தாரும் சாப்பிடுவதற்கான நேரம் இல்லையோ சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, அவை இரண்டும் சமைப்பதற்கான நேரமும் அல்ல. அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. சஹர் இஃப்தாரும் நாம் நினைக்கிற சஹர் இருந்தாலே சாப்பிட்ற நேரம், நல்ல வக வகையாக சாப்பிடணும், விதவிதமாக சாப்பிடணும், இல்லை. சஹர் என்பது இபாதத்துடைய நேரம். சஹர் நேரம் என்பது இபாதத்துடைய நேரம். அங்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளில் ஒரு இபாதத்து சாப்பிடுவது, அங்கு செய்யக்கூடிய இபாதத்துகளில் ஒரு இபாதத்து சாப்பிடுவது. ஆக சஹர் என்பது சாப்பிடக்கூடிய நேரம் அல்ல, சஹர் என்பது இபாதத்துடைய நேரம். அங்கு என்ன இபாதம் செய்யலாம், தஹஜ்ஜுத் தொழணும், திக்ர் செய்யணும், குரான் ஓதணும், சமைக்கணும், சாப்பிடணும். இந்த 5 இபாதத்துகள் செய்யணும். அங்கே தஹஜ்ஜுத் தொழணும், திக்ர் செய்யணும், துவா செய்யணும், குறிப்பாக துவா செய்யணும், குரான் ஓதணும், அதோட சமையல் சாப்பிட்றதும். இந்த 5 இபாதத்து ஞாபகத்தில் வச்சுங்க. சஹர் என்பது இபாதத்துகளுடைய நேரம். என்னென்ன இபாதம் செய்யணும் சஹரில், முதல்ல தஹஜ்ஜுத் தொழணும், ரெண்டாவது திக்ர் இஸ்திஃபார், திக்ர் இஸ்திஃபார் செய்யணும், அல்லாட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். சஹர் நேரம் என்பது பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கானு கலீலம் மா யஹ்ஜூன் வபில் ஸஹாரி ஹும் யஸ்தஃபிரூன். அவர் நல்ல மூமின்கள் யார் என்றால், இரவிலே மிக மிக குறைவாக தூங்குவார்கள், இரவிலே மிக மிக குறைவாக தூங்குவார்கள். வபில் ஸஹாரி ஹும் யஸ்தஃபிரூன், சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அப்ப சஹர் என்பதே பாவ மன்னிப்பு கேட்கிற நேரம். தாய்மார் நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, சஹர்ல செய்ய வேண்டிய இபாதத் 5 வகையான இபாதத். முதல்ல தஹஜ்ஜுத் தொழுக, அப்புறம் பாவ மன்னிப்பு, திக்ர்கள், நமக்கு தெரிஞ்ச திக்ர்களை செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது பாவ மன்னிப்புங்கிறது அழுது அல்லாட்ட கேட்கணும். நமக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய மரணித்து விட்ட பெற்றோருக்காக, மரணித்த பெற்றோர்கள் யாரெல்லாம் பெற்றவங்க மறந்து மறு மூத்தாயிட்டாங்க, அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு கபர் ஒளிமயமாக்கு, அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சு கபர் சொர்க்கத்துடைய பூங்காவாக ஆக்கு, அவங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. சகோதரர்களே தாய்மார்களே, நம்முடைய பெற்றோருடைய கபருக்காக வேண்டி
அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நாம் பெற்றோர்களுக்காக நாம் துஆ செய்தால் தான் நாம் மௌத்தா போன பிறகு நம்முடைய பிள்ளைகள் நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. நாம் நம்முடைய பெற்றோர்களை கபரில் அடக்கம் பண்ணிட்டோம், அதோடு அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லைன்னு இருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே நிலைதான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம விஷயத்தில் கையாள்வார்கள். அதனால முழு உம்மத்துக்காண்டி பாவம் மன்னிப்பு கேட்கணும். இப்ப முதல்ல தஹஜ்ஜுத் தொழுவது, ரெண்டாவது பாவம் மன்னிப்பு. நமக்காக, குடும்பத்திற்காக, பெற்றோருக்காக, முழு உலகத்தில் முஸ்லீம்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது. அல்லாஹ்விட்டு அடுத்தது பாவம் மன்னிப்பு தேடுவது என்றால் தஹஜ்ஜுத் நேரத்தில் செய்யக்கூடிய முக்கியமான இபாதத் என்று அல்லாஹ் பாவம் மன்னிப்பு சொல்கின்றான். அவர்கள் சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அழுதழுது பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அழகான பாவ மன்னிப்பு துவா இருக்குது, சையதுல் இஸ்திக்ஃபார்னு பேர் இருக்கு. அது தெரியாட்டா மனப்பாடம் பண்ணிக்கங்க, உங்க அசத்துக்கு கேட்டு அனுப்புங்க, சையதுல் இஸ்திக்ஃபார் எழுதி கொடுங்கன்னு சொல்லி சஹீஹ் புகாரில வந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய ரப்பு, லா இலாஹ இல்லா அந்த உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த வான அப்துக்க, உன்னை தவிர இறைவன் யாரும் இல்லை, நான் உன்னுடைய அடியை அடிமை, நான் உன்னை அடிமை. வானாலா அகதிக்க வாதிக்க மஸ்தாத்து, என்னால் முடிந்த அளவுக்கு நான் உன்னிடத்தில் செய்த ஒப்பந்தத்தையும் உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நான் நிறைவேற்றுகின்றேன். அல்லாஹுமை நீ ஆவுது, அல்லாஹும அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்குத்தனி வான அப்துக்க வானாலா அகதிக்க வாதிக்க மஸ்தாத்து ஆவுது பிக்க மின் ஷர்ரி மா ஸனாத்து, யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களின் தீங்கை வீட்டுடத்தில் பாதுகாவல் தருகின்றேன். நல்ல கவனி இந்த வார்த்தையை, நான் செய்த பாவங்களின் தீங்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகின்றேன். அப்ப எனக்கு என்னென்ன தீங்கு வருதோ அத்தனை தீங்கும் ரப்பே நான் செய்த பாவத்தினால் வந்தது. என்னுடைய கணவனுக்கு உடம்பு சரியாக போச்சா, நான் செஞ்ச பாவம். என் பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்குதா, நான் செஞ்ச பாவம். என்னுடைய பக்கத்து வீட்டுக்கு யாருக்கு ஏதாவது பிரச்சனையா, நான் செஞ்ச பாவம். என்னோட சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது கஷ்டமா, நான் செஞ்ச பாவம். என்னோட ஊருக்கு ஏதாவது அதாபா, நான் செஞ்ச பாவம். இந்த உலகத்துக்கே கஷ்டமா, நான் செஞ்ச பாவம். நீ உலகத்துல கொரோனா வந்திருக்கு, யார் செஞ்ச பாவம்? காஃபிர்கள் செஞ்ச பாவம் அல்ல, முஷ்ரிக்குகள் செஞ்ச பாவம் அல்ல, முஸ்லீம்களாகி நாம் செய்த பாவம் முழு உலகத்துக்கு நல்லா பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கான். அப்ப அதை நினைச்சு நாம் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரா நான் செஞ்ச பாவத்தினால், அதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வஅஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனாது, நான் செய்த பாவங்களின் தீங்கை விட்டு உன்னிடத்தில் பாதுகாத்து தருகின்றேன். வஅபூ பி நியமத்துக்கு அலைய, வஅபூ பி நியமத்துக்கு அலைய, நீ என் மீது செய்த நியமத்துக்களை எல்லாம் நான் ஒப்புக்கொள்கின்றேன். வஅபூ பி தம்பி, என்னுடைய பாவங்களையும் ஒப்புக்கொள்கின்றேன். ஃபஃபிர்லி, என்னை மன்னிப்பாயாக. ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த, ஏனென்றால் பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர யாரும் இல்லை. இந்த துவா மனப்பாடம் பண்ணிக்க, சையதுல் இஸ்திக்ஃபார். இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்புகள் எல்லாம் தலையாய பாவ மன்னிப்பு. இதே ரமலான் சஹர் நேரத்தில் அதிகமா ஓதுங்கள். அப்ப முதல்ல தஹஜ்ஜுத் தொழணும், அப்புறம் பாவ மன்னிப்பு கேட்கணும், துவா கேட்கணும், அடுத்தபடியாக குரான் ஓதணும். அதுக்கு நேரம் ஓதுக்கணும். தஹஜ்ஜுத் நேரம் என்பது குரான் ஓதக்கூடிய நேரம். அல்லாஹ் குரான்ல சொல்றான், நீங்கள் நபியே இரவிலே குரானை நின்று ஓதுங்கள், இரவிலே குரானை ஓதுங்கள். எவ்வளவு முடியுமாலும் ஓதுங்க. கால் ஜூஸ் முடிஞ்சா கால் ஜூஸ், அரை ஜூஸ் முடிஞ்சா அரை ஜூஸ், ஒரு ஜூஸ் வாய்ப்பு இருந்தா ஒரு ஜூஸ். தஹஜ்ஜுத் நேரத்திற்கென்று குர்ஆனை ஒதுக்குங்கள். பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, யார் தஹஜ்ஜுத் நேரத்திலே, யார் தஹஜ்ஜுத் நேரத்திலே 20 ஆயத்துக்களை ஓதுவாரோ அவர் அல்லாவை நினைவு கூறக்கூடியவர் என்ற லிஸ்ட்ல சேர்த்து விடுவான் அல்லாஹ். யார் 50 ஆயத்துக்களை ஓதுவாரோ அல்லாஹ் அவரை நின்று வணங்குபவர் என்ற லிஸ்ட்ல அல்லாஹ் சேர்த்துருவான். எவ்வளவு குர்ஆன் ஓதுறோமோ தஹஜ்ஜுத் நேரத்திலே அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மை அந்தத்தை உயர்த்தி கொண்டே செல்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனால எவ்வளவு முடியுமோ கால் ஜூஸோ அரை ஜூஸோ முக்கால் எவ்வளவு முடியுமோ, ஆனா ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணா அதை கரெக்டா செய்யுங்க. ஏன்னா பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, அஹப்புல் அமால் இலல்லாஹி அத்வமுஹா ஒயின் கல்ல, நீங்க அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான அமல் இது என்றால் நிரந்தரமா செய்யக்கூடிய அமல், அது ரொம்ப குறைவாக இருந்தாலும் சரியே, குறைவா இருந்தாலும் நிரந்தரமா செய்யணும், அதான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்தோம். அதனால கால் ஜூஸ் ஓதுனாலும் சரி நிரந்தரமா ஓதுங்க, 10 ஓதுனாலும் சரி நிரந்தரமா ஓதுங்க. ஒரு நாளைக்கு கால் ஜூஸ், ஒரு நாளைக்கு 2 ஜூஸ், ஒரு நாள் ஓதுவே ஓதா படுத்துறது, இது அல்லாஹ் பிடிக்காது. குறைவா ஓதுனாலும் நிரந்தரமா செய்யணும். அப்போ மூன்றாவது அமல் சஹர்ல சஹர் நேரத்தில் செய்ய வேண்டிய இபாதத்து குர்ஆன் ஓதுறது.
நாலாவது அமல், நாலாவது அமல் சமைப்பது, அஞ்சாவது அமல் சாப்பிடுவது. நாலாவது அஞ்சாவது. ஆகவே சமைப்பதற்கும் சூடு பண்றதுக்கும் சாப்பிடுறதுக்கும் நேரம் ஒதுக்குங்க. அது அஞ்சு அமல்கள் ஒரு அமல். அதுக்கு முன்னாடி மூன்று அமல்கள், தஹஜ்ஜுத் தொழுவது, துவா செய்து இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடம் குர்ஆனை ஓதுவது. இது சஹர் நேரத்தில். இதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ உங்களுக்கு அவ்வளவு நேரம் ஒதுக்கிங்க சஹர் நேரத்தில். ஃபஜ்ர் அதான் வரைக்கும் இதெல்லாம் முடிங்க. ஃபஜ்ர் அதான் ஆன உடனேயே சஹர் செஞ்ச ஃபஜ்ர் தொழுதுட்டு, சுன்னத் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுவுங்க. ஃபஜ்ருடைய சுன்னத்து ரொம்ப முக்கியமான சுன்னத் அது, எப்பவுமே விடக்கூடாது. அதை சுன்னத் தொழுங்க. சுன்னத் தொழுது முடித்த பிறகு சகோதர தாய்மார்களே, காலை மாலை ஓத வேண்டிய திக்ர்கள், காலை மாலை ஓத வேண்டிய திக்ர்கள் அப்படி வளமையா ஓதக்கூடிய திக்ர்கள் இருந்தா அந்த திக்ர்களை ஓதுங்க. தெரியாட்டா தெரிஞ்சவங்க கேளுங்க. இல்லையா சுபஹான கலிமா, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், நூறு தடவை ஓதுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அல் முல்க வ லஹு அல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், நூறு தடவை ஓதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திக்ர்களை நூறு நூறு தடவை ஓதுங்க. இது வரைக்கும் சூரியன் உதயமாகற வரைக்கும், முசல்லாலே உட்காந்து சூரியன் உதயமாகற வரைக்கும். பெருமானா சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க, யார் ஃபஜ்ர் தொழுது விட்டு அதே இடத்துல அமர்ந்திருந்து சூரியன் உதயமாகும் வரை திக்ர் துவாக்களிலே நன்மையான விஷயங்களில் ஈடுபட்டு, அல்லது வீட்டில் எல்லாரும் இருக்கிறீங்களா உட்காந்து ஹதீஸ் வாசிங்க, அந்த நேரத்தில் வீட்டு குழந்தைங்க, வீட்டில் பெரியவங்க, ஆண்கள் எல்லாம் உட்காந்து தாய்மார்கள் ஹதீஸ் வாசிங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஹதீஸ் கிதாப் இருக்கணும். ரியாலு சாலிஹினோ, முன்தகபுல் ஹாதீஸோ போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் கிதாபுகள் இருக்கணும். டெய்லி ஒரு ரெண்டு பேஜ் வாசிங்க, மூணு பேஜ் வாசிங்க, நிதானமாக வாசிங்க. எல்லாரும் கவனிக்கிறாங்களான்னு பாருங்க. சொல்றது ரசூலுல்லாஹி வார்த்தை. கவனக்குறைவாகவோ அசட்டையாகவோ சாஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு படுத்துக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு கேட்கக்கூடாது. கவனமாக உட்காந்து கேட்கணும். யார் படித்தாலும் சரி மற்றவங்க முகத்தை பார்க்கணும், கவனிக்கிறாங்களான்ட்டு கவனிக்கலாம். அவங்க கேட்கணும் என்ன சொன்னேன்னு கேட்கணும். இப்படி கவனமாக ரசூலுல்லாஹி ஹதீஸை படிங்க. படிச்சுட்டு இஸ்ராக் வந்த பிறகு பெருமானா சொல்லலாம்னு சொன்னாங்க, யார் ஃபஜ்ர் தொழுது முடித்த பிறகு அதே இடத்துல அமர்ந்திருந்து நல்ல விஷயங்களை பேசி, நல்ல விஷயம்னா குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது, ஹதீஸ் வாசிக்கிறது, பயான்கள் கேட்கறது, பயான் செய்யறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேசிவிட்டு சூரியன் உதயமான பிறகு பத்து நிமிடம் கழித்து, சூரியன் உதயமான பிறகு பத்து நிமிடம் கழித்து யார் ரெண்டு ரக்கா தொழுவாரோ பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு பரிபூர்ணமா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜு உம்ராவோட நன்மையை அல்லாஹ் தருகின்றான். சுபஹானல்லாஹ். நீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு ஹஜ்ஜு செஞ்சா கூட அது கபூலாகுமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா இங்க உட்கார்ந்த இடத்துலயே கபூலான ஹஜ்ஜு உம்ராவோட நன்மை, கபூலான ஹஜ்ஜு உம்ராவோட நன்மை எப்போ அந்த ரெண்டு ரக்காத் இஸ்ராக் தொழுதீங்கன்னா, அதை தொழுது விட்டு துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுங்க, அதுக்காக ஓய்வெடுங்க. ஆக நீங்க சஹர்ல எழுந்துச்சு இஸ்ராக் வரைக்கும் சகோதரர் தாய்மார்களே வீட்டில் லைட் அணைக்க கூடாது, படுக்க கூடாது. வீட்டில் உள்ள நீங்களும் வீட்டில் உள்ள ஆண்களையும் குழந்தைகளையும் பழக்க வேண்டும். ஆண்களையும் சொல்லுங்க பள்ளிக்கு போங்க, ஜமாத்துக்கு போங்க, தொழுதுட்டு இஸ்ராக் முடிச்சுதான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அனுப்புங்க அவங்கள. இதெல்லாம் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள். அப்புறம் இதெல்லாம் நீங்க ஷெடியூல் போட்டுங்க. எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எவ்வளவு நேரம் தஹஜ்ஜுத் தொழணும், எவ்வளவு நேரம் குர்ஆன் ஓதணும், எவ்வளவு நேரம் திக்ர் இஸ்திக்ஃபார் செய்யணும், எவ்வளவு நேரம் சாப்பாடு சமைக்கிறதுக்கோ இல்ல சூடு பண்றதுக்கோ எவ்வளவு நேரம் தேவைப்படும், சாப்பிட எவ்வளவு நேரம் தேவைப்படும், இதெல்லாம் கணக்கு வச்சுங்க சகோதரிகளே. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கணும், ஓய்வெடுங்க. தயவு செய்து ரமலானிலே முக்கியமான விஷயம் இந்த மாதிரி எதுன்னு சொல்றேன், முதல்ல ஷெடியூல் முடிச்சிடறேன். இந்த மாதிரி ஷெடியூல் போடுங்க. காலையில் சுபு தொழில் பழைய இஸ்ராக முடிச்சுட்டு படுக்கிறீங்களா, எத்தனை மணிக்கு எழுந்திரணும், எழுந்திரிச்சோட லொஹா தொழுகை. எழுந்திரிச்ச உடனே ஒன்பதரை மணிக்கோ பத்து மணிக்கோ பத்தரை மணிக்கோ எழுந்திரிச்ச உடனே ஒரு டைப் போட்டுருங்க, இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்னு. தாறு மாறா தூங்காதீங்க. ரமலானிலே தூங்குவது இபாதத்து, தூங்க இபாதத்து யாரும் சொன்னதில்லை, நம்மளா விளைக்கிற தூங்குறது இபாதத்துன்னு சொல்லி அந்த தூங்குறத மட்டும்தான் செய்யணும் ரமலான்ல. சைத்தானோட வழிகேடு, சைத்தானோட ஏமாத்து வேலை. அதனால ரமலானிலே தூக்கத்தை குறைக்க வேண்டும். நீங்க இரவுல மூணு மணி வரைக்கும் முடிச்சிங்களா, அதனால ஃபஜருக்கு பிறகு இஸ்ராக்கு முடிச்சுட்டு தூங்குங்க, தப்பு இல்லை. தூங்கிட்டு பத்து மணிக்கு எழுந்துச்சிங்களா, எழுந்த உடனே ஒது செஞ்சுட்டு முதல் வேலையா லொஹா தொழுதுருங்க. லொஹா தொழுகை, லொஹா எத்தனை ரக்கா தொழணும், ரெண்டு ரக்கா தொழுங்க, நாலு ரக்கா தொழுங்க, ஆறு ரக்கா தொழுங்க, எட்டு ரக்கா தொழுங்க, பத்து ரக்கா தொழுங்க, பன்னெண்டு ரக்கா தொழுங்க. ரெண்டு ரக்காத்திலிருந்து பன்னிரெண்டு ரக்காத்து வரை யார் யாருக்கு எவ்வளவு நசீபா அவள் தொழுதுங்க, உங்களுக்கு எவ்வளவு நசீபா அல்லா தரணும் அவள் தொழுதுங்க. லொஹா தொழுனால சிறப்பு என்ன தெரியுமா, பெருமானா சல்லல்லாஹு சொல்றாங்க, வீட்டில் உள்ள ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் லொஹா தொழுவதை வழமையாக்கி கொள்வார்கள் என்றால் அந்த வீட்டிலே ரிசுக்குடைய நெருக்கடியே இல்லாமல் நல்லா பாதுகாப்பான். நபிசல்லா சொல்றாங்க ரிசுக்குடைய நெருக்கடி இல்லாமல் நல்லா பாதுகாத்துருவான். இன்னைக்கு பாக்குறோம் எல்லார் வீட்டிலும் பிரச்சனை, என் புருஷன் சம்பாதிக்கிறாங்க, கை நிறைய காசு வருதுங்க, எங்க வருது எங்க போகுதுன்னு தெரியலங்க. காசு நல்லா சம்பாதிக்கிறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியல, பறக்கத்தே இல்லை. காசு வருது தெரியுமா போகணும் தெரிய மாட்டேங்குது. காரணம்
நம்மளுடைய இபாதத்தில் அமல்கள் இல்லை. ஆகவே தாய்மார்களே, இந்த லொஹா தொழுகையை வளமையாக தொழுது வருவீர்களால் அல்லாஹ் வீட்டிலே ரிசுக்குடைய நெருக்கடியை விட்டு தூரமாக்கி ரிசுக்குடைய விஸ்தீரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. லொஹா தொழுது முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் துவா செய்யுங்க. துவா செஞ்சுட்டு அப்புறம் என்ன அமல் செய்யலாம் நீங்களே ஷெடியூல் போடுங்க. வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்களா, குழந்தைங்களாம் உட்கார வச்சு ஏதாவது அவங்க சொல்லிக் கொடுப்போம். இல்லை வேறு ஏதாவது வேலை இருந்தால் வீட்டில் சமையல் வேலை இருந்தால் சமையல் வேலையை பாருங்கள். துணி துவைக்கிற வேலை தான் துணி துவைக்கிற வேலையை பாருங்கள். வீட்டு வேலை தான் வீட்டு வேலையை பாருங்கள். லோகர் தொழுகை எத்தனை மணிக்கு தொழுகணும்? லோகர் தொழுகைக்கு முன்னாடி 15 நிமிஷம், பின்னாடி 15 நிமிஷம். லோகர் தொழுகைக்கு முன்னாடி 15 நிமிஷம், பின்னாடி 15 நிமிஷம் ஒதுக்கிடணும். நேரமே முசாலா வச்சுட்டு நடக்கணும்னு சொல்லி 4 ரக்காத்து கோழி குத்துற மாதிரி கொத்தி ஓடி வந்துடக்கூடாது. லோகர் ஜமாத்து 1 மணி தொழுவீங்களா, 12:30 முசாலாவில் போய் உட்காந்துடணும். உட்காந்து முன் சுண்ணத்துக்குள்ள தொழுகணும். குரான் 1/2 மணி நேரமாக குரான் ஓதணும். லோகருக்கு முன்னாடி 15 நிமிஷம், பின்னாடி 15 நிமிஷம். முன் சுண்ணத்தையும் தொழுகணும், பின் சுண்ணத்தையும் தொழுகணும். லோகருக்கு முன் சுண்ணத்து 2 ரக்காத்து, பின் சுண்ணத்து 4 ரக்காத்து. அந்த முன் சுபின் சுண்ணத்துக்கு தொழுது குறைஞ்சது 10 நிமிஷமா 15 நிமிஷம் குரான் ஓதணும். லோகருக்கு அப்புறம் உங்களோட வீட்டு வேலையில் பாருங்க. இல்லை குரான் ஓத வாய்ப்பு கிடைச்சா குரான் ஓதுங்க. இல்லை திக்ரு செய்ய வாய்ப்பு கிடைச்சா திக்ரு செய்யுங்க. இல்லை வேற ஏதாவது நல்ல வரிசைய முடிஞ்சா பயான் கேள்கியான்னு கேட்கறதா இருந்தா பயான்கள் கேளுங்க. அசர் தொழுகை வந்துடும். அசருக்கு அதே மாதிரி முன்னாடி 15 நிமிஷம், பின்னாடி 15 நிமிஷம். அசர்லேருந்து மகரிப் வரையும் தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான நேரம். அந்த நேரத்தில் திக்ருகள் மட்டும்தான் செய்யணும். கஞ்சி போடுறது, வடை சுடுறது, இதெல்லாம் நீங்கள் அசருக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. அசருக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுறேன்னா, எப்படி சகர் நேரத்தை சாப்பிடுவதற்கான நேரம் நினைச்சிடமோ அதே மாதிரி இஃப்தார் நேரத்தை சாப்பிடுறதுக்கான நேரம் நினைச்சிடும். எப்படி சகர் நேரம் சாப்பிடுவதற்கான நேரம் இல்லையோ, இஃப்தார் நேரமும் சாப்பிடுவதற்கான நேரம் அல்ல. இஃப்தார் நேரத்தில் என்ன செய்யணும் தாய்மார் நல்லா புரிஞ்சுங்க. இஃப்தார் நேரத்தில் உங்களுடைய வேலைகள் எல்லாம் குறைஞ்சது இஃப்தாருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய கஞ்சி, வடை, டீ போடுறது, சமைக்கிறது, நாஸ்தா, எல்லா வேலைகளையும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. இல்லையா ஆறி போயிடுமே, ஆறி போயிடுமே. வடை ஆறி போனா பரவாயில்லை தாய்மார்களே, கஞ்சி ஆறி போனா பரவாயில்லை. நம்முடைய அமல்கள் ஆறி போயிடக்கூடாது, நம்முடைய இபாதத்துகள் ஆறி போயிடக்கூடாது, நம்முடைய துவாக்கள் ஆறி போயிடக்கூடாது. அதை பத்தி கவலை இருக்கா நமக்கு? கஞ்சி ஆறி போயிடும், வடை ஆறி போயிடும், மத்த பொருள்கள் பலகாரங்கள் ஆறி போயிடும் அப்படின்னு கவலைப்படுறமே, நம்முடைய இபாதத்துகள் ஆறி போறதுல நாறி போகுது நம்முடைய இபாதத்துக்கு அந்த நேரத்தில். அதனால தாய்மார்களே, இஃப்தாருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களுடைய எல்லா சமையலையும் முடிச்சிருங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வீட்டில் ஆண்கள் வீட்டில் உட்கார்ந்து அந்த ஆண்கள் குழந்தைகள் வீட்டில் குழந்தைகள் வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாத்தையும் சூப்பராக விரிச்சு சூப்பராக முன்னாடி உட்கார வச்சிருங்க. இல்லை முசலா விரிச்சு முசலா முன்னாடி உட்கார வச்சிருங்க. அந்த 1/2 மணி நேரம் கேட்கிற துவா அல்லாஹ்வுக்கு ரொம்ப 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 பிடித்தமான துவா. ஒலி சாய்வி துவா முஸ்தஜாபோன் எங்கள் சித்தார், ஒரு நோன்பாளி நோன்பு துறக்கும் நேரத்தில் கேட்கக்கூடிய துவா உடனே கபுல் ஆகணும் விசிலான்னு சொல்றாங்க. நம்மளுடைய எவ்வளோ துவா இருக்குதுன்னு கேட்க வேண்டிய துவா, நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய கணவன்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, தாய் தாப்பனுக்காக, குடும்பத்துக்காக, உலகத்துக்காக, நாட்டுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, வீட்டுக்காக, அல்லாஹு அக்பர் துவாக்கள் மண்டி கிடக்குது நம்மள்கிட்ட. நம்ம கேட்க தயாரா இல்லை. அல்லாஹ் கேட்டா கொடுக்குறேன்றான், கையெழுந்துகள் தர்றேங்கிறான். உஜீபு தாவத்தை தாய் துவா செய்வோட துவாய் உடனே நான் கபூல் செய்கிறேங்கிற அல்லாஹ் நாம் துவா செய்ய தயாரா இல்லை. அதனால தாய்மார்களே நல்ல ஞாபகம் வச்சுங்க, இஃப்தாருக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடிலிருந்து நோம்பு திறந்து 15 நிமிஷம் வரைக்கும், குறைஞ்சபட்சம் 15 நிமிஷம் வச்சுங்க, இஃப்தாருக்கு 15 நிமிஷம் முன்னாடி 15 நிமிஷம் பின்னாடி துவா கேட்கக்கூடிய நேரம் அது. அது நம்முடைய சமையல்கள்ல பரிமாறுறதுல ஹிதுமத் செய்யற நேரம் இல்லை. அது எல்லாத்தையும் 6:30 மணிக்கு இஃப்தார்னா 6:30க்கு முன்னாடியே ஸ்ட்ரிக்டா முடிச்சிருங்க எல்லாத்தையும். 6:30 முன்னாடி தாய்மார்கள் அடுப்பு அணைச்சிட்டு வந்து முசலால வந்து உட்கார்ந்துடணும். அந்த நேரத்தில் துவாக்கள் செய்யுங்க, திக்ருகள் செய்யுங்க, அல்லாஹ்ட்ட அழுதளவு கேளுங்க. நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த நேரம் அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து நீ கேட்க மாட்டியான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான், நீ அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் தருவான் இந்த நேரத்தில். குழந்தைகள் சொல்லிக் கொடுங்க, அதிகமாக திக்ரு செய்யுங்க. சமையல் செய்யும் பொழுது, சமையல் செய்யும் பொழுது கைகள் வேலை செய்யட்டும், கண்கள் பாத்திரத்தை பார்க்கட்டும், உங்களுடைய நாவு அல்லாஹ்ட திக்ருல இருக்கட்டும். சுபா திக்ருல சிறந்த திக்ருன்னா ஈஸியான திக்ரு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கலிமத்தானி 2 வார்த்தைகள் இருக்கின்றன, ஹஃபீபத்தானி அல்ல லிசானி, நாவிலே சொல்வதற்கு மிக மிக லேசான வார்த்தைகள். ரசூலுடைய ஹதீஸ் கவனிங்க, புகாரி ஷெரீஃபுடைய கடைசி ஹதீஸ், கலிமத்தானி 2 வார்த்தைகள் இருக்கின்றன, ஹஃபீபத்தானி அல்ல லிசானி, நாவிலே சொல்வதற்கு மிக மிக லேசான வார்த்தைகள்.
ஹபீபத்தானி இல்ல ரஹ்மானி, ரஹ்மானுக்கு ரொம்ப ரொம்ப உவப்பான வார்த்தைகள். சகீலத்தானி அல்லல் மீசானி, மறுமையில மீசான் தராசை கனமாக்கக்கூடிய வார்த்தைகள். என்ன வார்த்தை? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சொல்லாத எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க தாய்மார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். ஒரு முறை சொல்லுங்க எல்லாரும், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். சாதாரணமா நீங்க துணி தப்பும் போது, சமைக்கும் பொழுது, காய்கறி கழுவும் பொழுது, அரிசி கழுவும் பொழுது, பாத்திரம் கழுவும் பொழுது, எல்லா நேரத்திலும் இந்த வார்த்தைகள் உங்க நாவில இருக்கணும் தாய்மார்களே. மறுமையில் பலனை பார்ப்பீங்க நீங்க. வீடு அல்லாஹ்வுடைய ரஹமத்தால் விளிரும், அல்லாஹ்வுடைய ரஹமத் வீட்டில் இறங்கும், வீட்டில் சந்தோஷம் இறங்கும், குழந்தைகள் சந்தோஷமா இருப்பாங்க, கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க, பெற்றோர் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க. அல்லாஹ் வீட்டையே சொர்க்கத்தினுடைய ஒரு முன்மாதிரி ஆக்கி கொடுத்துரும். அந்த வீட்டை ஒரு பெண் வீட்டில் தீன்தாரி ஆயிட்டா சகோதர தாய்மார்களே, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இஃப்தார் நேரத்தில் அல்லாஹ்விடத்தை அதிகமாக கேளுங்க. இஃப்தார் முடிச்சுட்டு டயர்ட் இருக்கும், கொஞ்சம் நேரம் சாயினா சாஞ்சிக்குங்க, ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுத்துங்க, இல்லை இரவு சமைக்கணும் சமைங்க, தப்பு இல்லை. தராவி தொழுகை மட்டும் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. தராவி தொழுகை எங்கே நடந்தாலும் போய் கலந்துக்குங்க. தராவி தொழுது முடித்த பிறகு இங்கேயே அல்ஹம்துலில்லா பெண்களுக்கு தராவி ஏற்பாடு செஞ்சுருக்காங்களா, இங்கேயே தராவி கரெக்டாக வந்துருங்க. எட்டரை காத்துல, நாலரை காத்துல, மூன்றரை காத்துல, ரெண்டரை காத்துல தொழுவுறது அல்ல. அவங்களோட அபாக்கியவான்கள். யார் எட்டரை காத்து தொழுகிறாங்களோ அவங்களுக்கு நசீப் இல்லை, அவ்வளோ தான் அல்லாஹ் கொடுக்குறான். யார் ஆறரை காத்து சேர்றாங்களோ அவங்களுக்கு நசீப் இல்லை. அதனால தாய்மார்களே, இருபது ரக்காத்தையும் முழுமையாக தொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றணும்னு ஏத்துவீங்க. தொழுது முடித்த பிறகு பயான்களை நினச்சினா கொஞ்ச நேரம் பயான்களை உட்காருங்க. ஹதீஸ்கள் வாசித்தாங்கன்னா அந்த ஹதீஸ்களை காது கொடுத்து கேளுங்க. எழுந்து ஓடிடாதீங்க. வீட்டுக்கு போன பிறகு உடனே போய் படுத்துடாம தாய்மார்களே கொஞ்ச நேரம் அந்த குரான் ஓதுங்க. இரவிலே குரான் ஓது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தோம். நீங்கள் பத்து மணிக்கு வீட்டுக்கு போய் நான் தராய் முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் பதினோரு மணி வரைக்கும் தராய் குரான் ஓதுங்க. திக்ர செய்யுங்க. வீட்டில் குரான் ஓதுற மாஹோல ஏற்படுத்துங்க. சகோதரி தாய்மார்களே, இதெல்லாம் நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டுங்க. ஒரு டைம் டேபிள், காலையில் மூணு மணிக்கு முடிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் பதினோரு மணிக்கோ பதினொன்றரை மணிக்கோ பன்னெண்டு மணிக்கோ எப்போ படுக்கிறீங்களோ அது வரைக்கும் டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படி சரி பண்ணிவிட்டு அல்லாட்ட ரெண்டரை காசு தொழுது. யாரெல்லாம் உன்னுடைய அமல்கள் ரமலானில் அமல் செய்கிறதுக்கான நெருங்குவதற்கான டைம் டேபிள் போட்டிருக்கேன், இந்த டைம் டேபிளை யாரெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நீ தான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும், நீ தான் இந்த டைம் டேபிள் படி நான் செய்ய வைக்கணும் அப்படின்னு அல்லாட்ட துவா செஞ்சுட்டு நீங்கள் அந்த டைம் டேபிள் படி செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ரமலானுடைய பாக்கியம் கிடைச்சிரும். தாய்மார்களே, கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ரமலானிலே அதிகம் செய்யக்கூடாத காரியங்கள் மூன்று காரியங்கள். ஒன்று சாப்பிடுவது, அதிகம் சாப்பிடக்கூடாது. குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குற பேரில் வத வதாவது எக்கச்சக்கமான ஐட்டங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடாது. வடை பொரியல் அது இது லுட்ரஸுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அதிகமாக தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அளவோடு சாப்பாடு கொடுங்க, அளவோடு தூங்குங்க. தூக்கம் குறைவு, சாப்பாடும் குறைவு, ரெண்டும் குறைவு. மூன்றாவது குறைவு, செல்ஃபோனை தயவு செஞ்சு போன் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஒரு மாசத்துக்கு அலமதில்லா உங்க டேட்டாஸை நீங்க இது பண்ணாலும் பரவாயில்ல, சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, நெட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல. நம்ம கூட நெட்டு கலந்து போயிடாது. நெட்டு இல்லாட்டா அவங்க செத்து போட மாட்டோம். நெட்டு வேண்டாம், ஒரு மாசத்துக்கு நெட்டு வேண்டாம். ஒய்ஃபை கேன்சல் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு. வீட்டில் ஒய்ஃபை தேவையில்லை. அர்ஜென்ட் பேசுறதுக்கு போன் மட்டும் இருந்தா போதுமானது. தயவுசெய்து தாய்மார்களே, உங்களுடைய போன்களிலே நேரத்தை நீங்கள் பாழாக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ரமலானே உங்களுக்கு நரகமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ரமலானே உங்களுக்கு நரகமாக மாறிவிடும். ஆகவே இந்த குறைவான சாப்பாடு, குறைவான தூக்கம், குறைவான போன். குறைவான போன்னாக்கா நெட்டு இல்லாமல் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. ஒரு மாசம் நெட்டை கேன்சல் பண்ணிட்டா உடனே நம்ம செத்து போயிட மாட்டோம், அழிஞ்சு போயிட மாட்டோம். இந்த துணியை அழிஞ்சிடாது நெட்டு இல்லாட்டா. ஆகவே தாய்மார்களே, ஒரு மாசம் நெட்டை எடுத்துருங்க. வெறும் போனை மட்டும் வச்சுங்க பயன்படுத்துறதுக்கு, பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, தேவைக்கு மட்டும். இந்த மூன்று விஷயம் கையாண்டால் குறைவான உணவு, குறைவான தூக்கம், செல்போன் கண்ட்ரோல், இந்த மூன்று இருந்தா போதும் உங்களுடைய ஷெட்யூல் கரெக்டாக வந்துடும் இன்ஷால்லா. அதிகம் செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, இந்த மூணும். இந்த மூணும் அதிகம் செய்யக்கூடாது. அதிகம் செய்ய வேண்டியது குர்ஆன். குர்ஆன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க. அளவில்லை குர்ஆனுக்கு ரமலான்ல. குர்ஆனை ரமலான் ஓதுவதை கொண்டு தான் அலங்காரம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த ரமலானுக்கு இவ்வளோ மகத்துவம் கிடைத்தது குர்ஆன் இறங்கியதுனால்தான். இந்த மாசத்தில் குரான் இறங்கினதுனால தான் இந்த ரமலானுக்கு இவ்வளவு மகத்துவம். அதனால குரானுக்கு அதிகமான நேரங்களை கொடுங்கள், இபாதத்துக்கு அதிகமான நேரங்களை கொடுங்கள். தாலீம், வீட்டில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது,
மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, ஹதீஸ்கள் படிப்பது, இதுக்கு அதிகமான நேரங்களை கொடுங்க. தாய்மார்களே, இந்த ஷெடியூல் படி நம்ம நடந்தோம்டா, இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலான் ஒளிமயமான ரமலானாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மூலமாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலும் பரக்கத்தை கொடுப்பான், ஆகரத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் சுபானத்தில் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ, அதன்படி அமர்ச்சியோட தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க